முஸ்லிம்கள் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய மூல ஆதாரமாக திருமுறை குர்ஆனையும் அதற்கு விளக்கமாக வாழ்ந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரங்கள் இவற்றை மட்டும்தான் பின்பற்ற வேண்டுமே தவிர மதுகபுகளையோ தரிக்காக்களையோ அல்லது நபிகள் நாயகத்திற்கு பிறகு சஹாபாக்கள் தாபீன்கள் தபு தாபீன்கள் போன்றவருடைய சொந்த கருத்துக்களையோ இஸ்லாம் என்றே பின்பற்றக்கூடாது என்று நாம் சொல்லி வருகிறோம். நபிகள் நாயகத்தினுடைய வழி மட்டுமே நமக்கு போதும், மதுகபு தேவை கிடையாது என்று நாம் சொல்லும் பொழுது மதுகபை நியாயப்படுத்தக்கூடியவர்கள் மதுகபு அறிஞர்களை நாம் அவமதிப்பதாக இழிவுபடுத்துவதாக ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார்கள். மதுகபு இல்லாமல் இவர்களால் மார்க்கத்தை விளங்க முடியுமா? மதுகபு அறிஞர்கள் செய்த தியாகங்களை பற்றி இவர்களுக்கு தெரியுமா? மதுகபு இல்லாவிட்டால் இஸ்லாமே கிடையாது என்றெல்லாம் மதுகபுகளை தன்னுடைய மதுகபு அறிஞர்களை தூக்கி நிறுத்துவதை நம்ம பார்க்கிறோம். ஆனால் இவருடைய இந்த வாதத்தில் உண்மை இருக்கிறதா? மதுகபு இல்லாமல் இஸ்லாத்தை விளங்க முடியாதா? இஸ்லாத்தை பின்பற்ற முடியாதா? மதுகபுகள்லாம் குர்ஆன் ஹதீஸுக்கு உட்பட்டு இருக்கிறதா என்றெல்லாம் நாம் மதுகபு சட்டங்களுக்குள்ள நுழைந்து பார்ப்போமே. ஆனால் இவர்கள் எந்த அறிஞர்களின் பெயரால் மதுகபுகளை உண்டாக்கி வைத்திருந்தார்களோ அந்த அறிஞர்களுக்கும் இந்த மதுகபுகளுக்கும் சம்பந்தமே கிடையாது என்பதை அந்த மதுகபு நூல்களில் இருந்தே நம்ம விளங்கிக் கொள்ளலாம். எந்த மதுகபனுடைய அறிஞராக இருந்தாலும் அவர்கள் தங்களை பின்பற்றுமாறு எந்த இடத்திலும் குறிப்பிடவே கிடையாது. அதே மாதிரி மதுகபனுடைய அந்த சட்டங்களை நம்ம எடுத்துக்கொண்டாலும் அந்த சட்டங்களுக்கும் அந்த இமாம்களுக்கும் சம்பந்தம் இருக்காது என்று விளங்குகிற அளவுக்கு அந்த சட்டங்களில் கோமாளித்தனங்களும் பைத்தியக்காரத்தனங்களும் ஆபாசங்களும் குர்ஆன் ஹதீஸுக்கு முரணான கருத்துக்களும் மதுகபு கிதாபுகளில் மலிந்து கிடக்கிறது. அதே மாதிரி மதுகபுள்ள எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு இருக்கிறது. மதுகபு இல்லாமல் எந்த ஒரு மார்க்க தீர்ப்பையும் வழங்க முடியாது என்று மார்க்க அறிஞர்கள் சொல்றாங்களே, மதுகபு கிதாபுகளில் இன்றைய நவீன காலத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு இருக்கிறதா என்று கேட்டால் எந்த ஒரு பிரச்சனைக்கும் மதுகபு கிதாபுகளில் இருந்து அவர்கள் தீர்வை சொல்லவே முடியாது. அதையெல்லாம் நம்ம விளங்குறதுக்கு முன்னாக குர்ஆன் ஹதீஸை மட்டும்தான் விளங்கணும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும் என்று திருமுறை குர்ஆனும் நபிகள் நாயகத்தினுடைய போதனைகளும் நமக்கு சொல்வதை நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். திருக்குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், மறுமை நாளையில் அக்கிரமக்காரன் தன்னுடைய நகங்களை கடித்துக் கொண்டு சொல்லுவான். என்ன சொல்லுவான்? யாரை தனி தகத்துமார் ரசூலி சபீலா, இந்த தூதர் வழியில் நான் போயிருக்க வேண்டாமா என்று அக்கிரமக்காரன் சொல்லுவான் என்று திருமுறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்றான். அக்கிரமக்காரன் என்று மறுமையில் அல்லாஹ் யாரை குறிப்பிடுறான்? நரகவாசிய பாவிய அல்லாஹ் வந்து யாருக்கு நரகம் என்று தீர்ப்பிடுவானோ அவனை பத்தி அல்லாஹ் சொல்றான். அவன் மறுமையில கை செயல்படுவான், நரகத்துல இருந்து ஒன்றும் செய்வான், நான் இந்த தூதர் வழியில போயிருக்க வேண்டாமா? அப்ப தூதர் வழியை கடைபிடிக்காவிட்டால் நரகம்தான் நம்மளுக்கு வரிசை என்று திருமுறை குர்ஆன் குறிப்பிடுகிறது. அதே மாதிரி இன்னொரு வசனத்தில் எல்லாம் குறிப்பிடுறான், எவ்வ துக்கல்லபு உஜூகமும் பின்னால், மறுமை நாளையில சிலருடைய முகங்கள் நரகத்தில் போட்டு புரட்டப்படும். நரகத்தில் புரட்டப்படும் பொழுது அந்த நரகவாசிகள் புலம்புவார்கள். என்ன புலம்புவாங்க? நரகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் நம்ம எதனால நரகத்தில் இருக்கிறோம், என்ன பாவத்துக்காக நரகத்தில் இருக்கிறோம், அல்ல நம்மளை அநியாயமா தண்டிக்கிற, நம்ம செஞ்ச அக்கிரம அவ்வளவு என்று நரகவாசிகள் ஒவ்வொருத்தவருக்கும் தெரியும். அவங்க சொல்லுவாங்களா, யாரை அதனாகவா நாங்கள் அல்லாவுக்கு கட்டுப்படுத்த வேண்டாமா, தூதருக்கு கட்டுப்படுத்த வேண்டாமா? அல்லாவுக்கும் தூதருக்கும் கட்டுப்படாத காரணத்தினாலதான் இப்படி நரகத்துல கடந்து நாங்கள் வேதனை அனுபவிக்கணும், எங்களுடைய முகங்கள் புரட்டப்படுகிறது என்று நரகவாசிகள் புலம்புவாங்க. அல்லாவுக்கும் தூதருக்கும் கட்டுப்படாவிட்டால் நரகம்ங்கிறாங்க. அல்லாஹ் ரசூல் கட்டுப்படாம யாருக்கு கட்டுப்பட்டாங்க அதை அவங்களும் சொல்வார்கள். இன்னும் அதானா சாதத்தானா குபுரானா எங்கள் தலைவர்களுக்கு கட்டுப்பட்டோம்,
எங்கள் பெரியார்கள் கட்டுப்பட்டோம், அவர்கள் எங்களை வழியெடுத்து விட்டார்கள். மார்க்கம் அல்லாஹ் சொன்னதை கேட்காம, ரசூல் சொன்னதை கேட்காம, தலைவர்கள், அறிஞர்கள், பெரியார்கள், நாதாக்கள் என்று அவங்கள கண்மூடி பின்பற்றிய காரணத்தினால் கடைசியில் அவர்கள் எங்களை வழிகெடுத்து விட்டார்கள். ரப்பானா ஆத்தியும் லைஃபைனி மினல் ஆதாபி வளாடும் லானன் கபீரா, யாரெல்லாம் எங்களை வழிகெடுத்த எங்களுடைய பெரியார்களை, தலைவர்களை நீ ரெண்டு மடங்கு வேதனையை கொடு, அவங்கள கடுமையான முறையில் சமைச்சிரு என்று மறுமையில் அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படாமல் மற்றவர்களை வந்து பின்பற்றியவர்கள் நரகத்தில் கடந்து புலம்புவார்கள். அல்லாஹ் சொன்னான் நரகத்தில் கடுமையான வேதனை வழங்கப்படும். அல்லாஹ் சொன்னான் அப்போ மறுமையில் முஸ்லிம்கள் வெற்றி பெற வேண்டுமையானால், நரகம் செல்லாமல் சுக்கம் செல்ல வேண்டுமையானால், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படணும், தூதர் கட்டுப்படணும். தூதர் வழியில் போகாவிட்டால் நரகம், மறுமையில் தோல்வி. இதைத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இன்னும் பல வசனங்கள் அல்லாஹ் செய்யறான், அல்லாஹ் இறக்கியதை கொண்டு தீர்ப்பு வழங்காதவர்கள் அநியாயக்காரர்கள். இன்னொரு இடத்துல காவிருங்கிறான், அப்ப ஹுக்குமுல் ஜாஹிலியத்து எபூன், அறியாமை கால தீர்ப்பை இவர்கள் நாடுகிறார்களா? அல்லாஹ்வுடைய தீர்ப்பை தவிர மற்றவருடைய தீர்ப்பை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது அது அறியாமை கால தீர்ப்புங்கிறான். யார் அந்த அறியாமை கால தீர்ப்பை வழங்குகிறார்களோ, அல்லாஹ் இறங்கியதை அல்லாஹ் இறக்கி வைத்ததை கொண்டு தீர்ப்பு வழங்காமல் மற்றவருடைய தீர்ப்புகளை கொண்டு அவங்களுடைய கருத்துக்களை மார்க்கமாக மக்கள்கிட்ட அறிவிக்கிறார்களோ, அவர்கள் அநியாயக்காரர்கள், காவிர்கள் என்றெல்லாம் அல்லாஹ்வுடைய சட்டத்தை மட்டும்தான் பின்பற்றணும், அவருடைய செய்திகளை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும் என்று திருக்குறள் பல இடங்கள் அல்லாஹ் சொல்றான். ஒரு வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான், யாவற்றையும் அறிந்த இறைவனை போன்று உனக்கு யாருமே அறிவித்துக் கொடுக்க முடியாது. அல்லாஹ் சட்டம் சொல்ற மாதிரி, தன்னுடைய தூதர் மூலமாக அவன் உங்களுக்கு விளக்குற மாதிரி வேற யாராலும் விளக்க முடியாது என்றெல்லாம் திருக்குறள் பல இடங்கள்ல அல்லாஹ் சொன்னதை நீங்க கேட்கணும், அல்லாஹ் சொல்ற மாதிரி தெளிவா யாரும் சொல்ல முடியாது. இப்படி எல்லாம் குர்ஆன்ல ஏராளமான வசனங்கள் குர்ஆனையும் நபி வழியை மட்டும்தான் பின்பற்றணும் இருக்கிறது. இந்த அடிப்படையில குர்ஆனை தான் பின்பற்றணும், ஹதீஸை தான் பின்பற்றணும்னு நம்ம சொல்லும் பொழுது மதுகபு அறிஞர்களை எல்லாம் நம்ம அவமானப்படுத்துவதாக, இழிவுபடுத்துவதாக, முஸ்லிம் சமுதாயத்தில் இருக்கிற மார்க்க அறிஞர்கள் மதுகபை நியாயப்படுத்தக்கூடியவர்கள், மதுகபுண்ட என்ன ஷாஃபி ஹனபி என்று முஸ்லிம்கள் ரெண்டு ஊரை பிரிஞ்சிருக்கிறாங்கல்ல, மாலிக் ஹம்பலி என்று வேற நாடுகளில் இருந்தாலும் நம்முடைய நாட்டில் ஹனபி ஷாஃபி என்று முஸ்லிம்கள் ரெண்டாக நிற்கிறார்கள். இப்போ ஹனபி இமாம் பேரில் சில சட்ட நூல்களை வைத்திருக்கிறார்கள், ஷாஃபி இமாம் பேரில் சில சட்ட நூல்களை வைத்திருக்கிறார்கள். மாரசாக்கள் அதைத்தான் பாடத்திட்டமாக மாணவர்களுக்கு வந்து அதுதான் ஒரு தாலிமாக, ஒரு கல்வியாக, மார்க்க கல்வி என்று அதை போதிக்கிறார்கள். அதில் இருந்தால் துணு சட்டம், நோம்பு சட்டம், ஜகாத் சட்டம், ஹஜ் சட்டம், தலாக்கு, கல்யாணம் எல்லாத்தையும் அதில் இருந்து தான் மார்க்கம் என்று கண்டுத்தர்றார்கள். அப்போ அந்த மதுகபு சட்டங்களை பொறுத்த வரைக்கும் இது அந்த இமாம்கள் உருவாக்கியதா, ஒரு சட்டத்தை உருவாக்கி இதைத்தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று மதுகபு அறிஞர்கள் சொன்னார்களா அப்படின்னு கேட்டால், எல்லா மதுகபு அறிஞர்களுமே சொல்கிறாங்க, நாங்கள் எங்கள் பாதையில் உங்களை அழைக்கிறேன், ஆதாரபூர்வமான ஹதீஸு கிடைக்குமையானால் அதுதான் எங்களுடைய மதுகபு என்று எல்லா அறிஞர்களும் குறிப்பாக ஹனபி ஷாபி என்று மக்கள்கிட்ட பெருமளிமாக இருந்த ரெண்டு இமாம்களும், அபு ஹனிபா அவர்களும் இமாம் ஷாபி அவர்களும் ரெண்டு பேரும் இதைத்தான் மக்கள்கிட்ட அவங்க வாழக்கூடிய காலத்தில் சொன்னார்கள். எப்படி எல்லாம் சொல்றாங்க, அபு ஹனிபா இமாம் சொல்றாரு, இதா சகல் ஹதீஸு பஹு மதுகபி, ஹதீஸு ஆதாரபூர்வமான ஹதீஸு கிடைக்குமையானால் அதுதான் என்னுடைய மதுகபு. என் மதுகப்புன்னு தனி ஒரு மார்க்கத்தையும் நான் உண்டாக்கல, தனி சட்டத்தை ரசூலுல்லாஹ் சொல்லல, தனி சட்டத்தை கூட ஃபாலோ பண்ணி சொல்லி சொல்லல, ஆதாரபூர்வமான ஹதீஸ் கிடைக்குதா, அதுதான் நான் போற பாதை, இதைத்தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று அபு ஹனிபா இமாம் வந்து சொன்னதை ரத்துல் முக்தார் என்று சொல்லக்கூடிய அவங்களுடைய மதுகப்பு கிதாபுலயே அபு ஹனிபா இமாம் அவர்கள் பேர்ல மதரசாக்கள்ல பாடத்திட்டமாக வைக்கப்பட்டிருக்கிற அந்த மதுகப்பு நூல்களையும் இதை பார்க்கலாம். அதே மாதிரி அபு ஹனிபா அவர்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கப்படுது, என்ன கேள்வி, இதா கொடுத்த கவுலன் கிதாப கிதாபுல்லா யுகாலிபு, அல்லாஹ்வுடைய வேதத்துக்கு மாற்றமாக உங்களுடைய சொல் இருக்குமையான, நீங்கள் இதையாவது சொல்லியிருப்பீர்களே, ஆனால் அதை என்ன செய்யறது, அவங்க சொல்றாங்க உத்துருப்பு கவுலிய கிதாபில்லா, அல்லாஹ்வுடைய வேதத்துக்காக வேண்டி என்னுடைய சொல்ல தூக்கி எரிஞ்சிருங்க அப்படிங்கிறார். அல்லாஹ்வுடைய வேதம் ஒன்று சொல்லுது, நீங்க சொன்னதா ஒரு கருத்து வருது, எதை பின்பற்றுவது, அல்லாஹ்வுடைய வேதத்தை பின்பற்றுறது, அல்லாஹ்வுடைய தூதர் தூதருக்கு மாற்றமாக உங்களுடைய சொல்லி இருக்குமையானால், நீங்கள் எதையாவது சொல்லியிருப்பீர்களானால் அதை என்ன பண்றது, பத்ருக்கு கவுளி கவுளிர சொல்லிங்களா,
அல்லாஹ்வுடைய தூதருடைய சொல்லை ஏற்று என் சொல்ல தூக்கி எடுத்துருங்க. யார் சொல்றா? அபு ஹனீஃபா இமாம் சொல்றாரு, ரசூலுல்லாஹ்வுக்கு மாத்தமா நான் சொல்லவே இல்லைன்னு சொல்றாரு. அல்லாஹ்வுடைய வேதத்துக்கு மாத்தமா நான் எந்த காலத்துலயும் பேசல அப்படின்னு சொல்லல. நீ ஒப்பிட்டு பாரு, குர்ஆனுக்கு ஒத்து இருந்தால் ஏத்துக்க, ஹதீஸுக்கு ஏற்ப இருந்தாலும் ஏத்துக்க, இல்லைன்னு தூக்கி எடுங்கிரு. அல்லாஹ்வுடைய வேதத்தையும் தூதருடைய அந்த போதனைகளையும் தான் மதிக்கணுமே தவிர நீ என் சொல்லை தூக்கி எறிந்து விடு என்று அபு ஹனீஃபா இமாம் அவர்கள் சொன்னதை இக்காலுல் இமம் என்று சொல்லக்கூடிய மதுஹபு கிதாபுகளுடைய நூல்களை பார்க்கலாம். அதே மாதிரி வந்து இமாம் அபு ஹனீஃபா அவர்களும் அவருடைய மாணவர் வந்து யூசுப் அவர்களும், அபு யூசுப் என்பவரும் ரெண்டு பேரும் சொல்றாங்க, லா இல்லுல்லி அகலின் ஏ குதபி கவுலினா மாலம் ஏழம் மின்னையின் அகலினாகும். நாங்கள் எங்கே இருந்து ஒரு சட்டத்தை எடுத்தோம் என்று தெரியாமல் மார்க்க தீர்ப்புங்கிறது எந்த முஸ்லிமுக்கும் ஹலால் கிடையாது. நீ வந்து ஒரு மார்க்க தீர்ப்புங்கிறார்னா அபு ஹனீஃபா பேர்ல ஒரு மார்க்க தீர்ப்பு நீ வழங்குற, நான் சொன்னதை வந்து நீ என்ன செய்யற அப்படியே மக்கள் சொல்ற. எப்படி சொல்லணும்? நாங்க எங்க இருந்து எடுத்தோன்னு பாரு. நான் சொல்லக்கூடிய இந்த கருத்துக்கு குர்ஆன்ல இங்கே ஆதாரம் இருக்குது, ஹதீஸ்ல இங்கே ஆதாரம் இருக்குது. ஆதாரத்தை தேடிவிட்டு தான் என்னுடைய கருத்தை சொல்லணுமே தவிர நாங்க எங்கிருந்து ஆதரவு எடுத்துன்னு பார்க்காம அபு ஹனீஃபா சொன்னார், அபு ஹனீஃபா சொன்னார், யூசுப் சொன்னார் என்று அபு யூசுப் சொன்னார் அப்படி சொல்லக்கூடாது என்று யார் சொல்றா? இமாம் அபு ஹனீஃபா அவர்களும் அவருடைய மாணவர் யூசுப் என்பவரும் அபு யூசுப் என்பவரும் இதை சொல்றாங்க. நாங்க எங்கிருந்து எடுத்தோமோ அங்கிருந்து எடுப்பா, ஏன் கருத்தை சுத்தமா உள்ள கருத்தை பின்பற்றாத இப்படின்னு சொல்ற பாக்குறோம். அதே மாதிரி இமாம் ஷாபி அவர்களும் அவர்களும் சொல்றாங்க, இதா சகல் ஹதீசு ஆதாரபூர்வமான ஹதீஸ் இருக்குமே ஆனால் கிடைக்குமே ஆனால் அதுதான் என்னுடைய மதகபு. சாபி மாமும் சொல்றாங்க. அதே மாதிரி அதுக்கு ஒரு அழகான உதாரணம் சொல்றாங்க, மசல் உள்ளதி எத்துலுபுல் இல்மபிலா ஹுஜ்ஜத்தின் க மசலி ஹாத்திபி லைலின் எனுமிலு ஹஸ்மத்த ஹத்பின் வஃபீஹி அஃபா தண்டவு வஹூலா எதிரி. ஒருத்தர் ஆதாரம் இல்லாம கல்வியை தேர்வு இருக்கல, ஆதாரத்தோட தான் ஒரு விஷயத்தை வந்து படிக்கணும், மக்களுக்கு மார்க்கத்தை சொல்லணும். ஆதாரம் இல்லாம கல்வியை தேடுவது என்பது அவளுக்கு உதாரணம் என்ன கேட்டா, இரவு நேரத்துல விறக தூக்குறவனுக்கு உதாரணம். இரவு நேரத்துல விறக சுமக்கிறாங்க, விறக கட்டு கிடக்குது, இரவு நேரத்துல தூக்குறாங்க, ஒரு பாம்பு கூட இருக்கலாம், அவளுக்கு தெரியாம இருக்கிற பாம்பு அவனை குத்தி விடலாம். அதனால ஆதாரம் இல்லாமல் கல்வியை தேடுவது என்பது ஒருத்தரை வழி எடுத்துணும். பாம்பு வந்து அவனையே தெரியாம அவனை குத்துற மாதிரி அவன் சுமக்குற அந்த விறக மூட்டையே அதுல உள்ள பாம்பு குத்திருமா இல்லையா, அந்த மாதிரி இரவு நேரத்துல தெரிஞ்சா அப்படிதான், இரவு நேரத்துல போய் ஒரு வேலையை செஞ்சா ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்படுமா இல்லையா, இந்த மாதிரி கண்ணை மூடிட்டு போகாதீங்க. ஆதாரம் இருந்தால் ஒன்றை பின்பற்றுங்கள் என்று இமாம் ஷாபி அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியையும் அந்த மதுகளி என்று சொல்லக்கூடிய மதுகபு கித்தாபுகள்ல ஷாபி மாமுடைய பேரால் மதரசாக்கள்ல சொல்லித்தரப்படக்கூடிய மதுகளி என்ற கித்தாபுல இருக்கிற பார்க்கணும். அதே மாதிரி ஷாபி மாம் சொல்றாங்க, குல்லு மசாலத்தின் தக்கல்லம் துபியா அல்லாவுடைய தூதருடைய சொல்லுக்கு மாற்றமாக நான் என்ன பேசியிருந்தாலும் சரி, என் வாழ்நாள் அது தெரிய வந்தாலும் அதை விட்டு நான் வந்து திரும்பி விடுவேன், அல்லாவுடைய தூதருடைய சட்டத்து பக்கம் வந்து விடுவேன். என் மூத்துக்கு பின்னாடி அது தெரிய எனக்கு வந்து சொல்லப்பட்டாலும், என் மூத்துக்கு பிறகு உங்களுக்கு தெரிந்தாலும் அது என்னுடைய கருத்து இல்லை, நான் வந்து தூதர் வழியில போவேன் இப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி இமாம் ஷாபி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ரெண்டு இமாவுமே அபு ஹனீஃபா அவங்களும் சொல்றாங்க, ஷாபின்னு சொல்றாங்க, குர்ஆன் ஹதீஸ் என்னுடைய வழிமுறை, என்னுடைய வழிமுறை என்று என்னுடைய சொந்த கருத்துக்கள் பின்பற்றக்கூடாது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி இமாம் ஷாபி சொல்றாங்க, நான் இந்த கிதாபை தோத்துருக்கிறேன், நிறைய கிதாபுகள் எழுதியிருக்கிறேன், இந்த கிதாபுகள்ல அல்லாஹ்வுட எந்த விதமான முரண்பாடு இல்ல, குறையும் இல்ல அப்படின்னு நான் சொல்ல வரல. ஏன் குர்ஆன் மட்டும்தான் முரண்பாடு இல்லாத நேரம் அவர் சொல்றாரு, குர்ஆனுடைய வசனத்தை சொல்லி காட்டி சொல்றாரு, உருவாக்கப்பட்டாலும் அதுல ஏராளமான முரண்பாடுகளை அவர்கள் பார்ப்பார்கள் என்று குர்ஆன்ல அல்லாஹ் வந்து தன்னுடைய வேதத்துலதான் முரணி இல்லைங்கிறான், பொய் இல்லைங்கிறான், இந்த விதமான குழப்பமும் இல்லைங்கிறான். அப்ப அல்லாஹ் அல்லாஹ்வுடைய வேதத்தை தவிர யாருடைய கருத்தா இருந்தாலும் அதுல பொருள் வரத்தான் செய்யும். அதனால என்னுடைய கருத்தை குர்ஆனோட ஒப்பிட்டு பார்த்துதான் ஏற்க வேண்டும் என்று குருட்டுத்தரமாக மதுகபுகளை பின்பற்றாதீங்க, என் பேர்ல சொல்லப்பட்டால் பின்பற்றாதீங்க, அபு ஹனீஃபா பேர்ல சொல்லப்பட்டால் பின்பற்றாதீங்க, லா துக்கல்லி தூணி அப்படிலாம் சொல்றாங்க, என்னை பின்பற்றாதீர்கள், மாலிக்கை பின்பற்றாதீர்கள், அது மாதிரி அகமது பின் அம்பலை பின்பற்றாதீர்கள் என்றெல்லாம் அறிஞர்கள் எல்லாரும் என்ன செய்யறாங்கன்னா, நான்கு அறிஞர்களுமே குர்ஆனை தான் பின்பற்றணும், ஹதீஸை தான் பின்பற்றணும் என்று சொல்லியிருக்கும் பொழுது நம்மையே இமாம்களை கோச்சிக்கிறனே, இமாம்களை அவமதிக்கிறேன், ஷாபி இமாமையோ அபு ஹனீஃபாவையோ மாலிக்கையோ ஹம்பலையோ
நாங்கள் அவங்களுக்கு இவ கிடையாது, அவங்களை நாங்கள் குறை சொல்லவே கிடையாது. ஆனால் அவங்க பேரில் உண்டாக்கப்பட்டிருக்கிற மதுகப்பு நூல்கள் இருக்கல, இந்த மதுகப்பு நூல்கள் இருக்கிற சட்டங்கள் அவர் சிரமப்படும். மதுகப்பு நூல்களை பொறுத்த வரைக்கும் எந்த மதுகப்பு நூல்களும் மாரசாவுல இன்னைக்கு சொல்லித்தரப்படுதுல, அந்த மதுகப்பு நூல்களுக்கும் இமாம்களுக்கும் நிபந்தனை கிடையாது. உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தா, இப்ப இங்க வந்து சாமி மதுகப்புக்காரங்க நிறைய இருக்கிறாங்க. சாமி மதுகப்புக்காரனுடைய மதரசாக்கள்ல, சாமி மதுகப்பினரால் நடத்தப்படக்கூடிய மதரசாவுல, சாமி மதுகப்புடைய கித்தாபு என்ற சில கித்தாபுகள், சட்ட நூல்கள், அவங்க பெயரால் எழுதப்பட்டிருக்கிற சட்ட நூல்கள் மதரசாவோட பாடத்திட்டத்தில் இருக்குது. என்ன வச்சிருக்கிறாங்க, முகுனின்னு ஒரு நூல் வைத்திருப்பார்கள், அது முகர்ந்தபு என்று ஒரு நூல் வைத்திருப்பார்கள். இதைத்தான் மதரசாவோட பாடத்திட்டமும் சொல்லிட்டு ஹனவி மதுகப்புக்காரர்கள் நடத்தப்படக்கூடிய அந்த மதரசாக்கள்ல வேற சில கித்தாப்புகளை சொல்லி பாடத்திட்டமும் வைத்திருக்கிறார்கள். இந்த முகுனியாகட்டும் முகர்ந்தபாகட்டும் சாபிமாம் பெயரால் சொல்லித்தரப்படக்கூடிய இந்த சட்ட நூல்கள் தான். இதை சாபிமாம் எழுதுறாங்களா கேட்டு பாருங்க. இது வந்து சாபிமாம் கைப்பட சில நூல்கள் எழுதுறாரு, அது உம்முன் எழுதுறாரு, ரிசாலான்னு எழுதுறாரு. அந்த மாதிரி வந்து முஸ்னது சாபி என்று, முஸ்னது அகமது மாதிரி முஸ்னது சாபி என்று எழுதுறாரு. அப்ப இது வந்து நீங்க முகதப்புன்னு சொல்றீங்கல்ல, முகுனிங்கிறீங்கல்ல, இது வந்து சாபிமாம் எழுதுனதா அப்படின்னு கேட்டா, அது சாபிமாம் எழுதல, ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி இங்க வந்து இந்தியாவில் இருக்கிற ஆளுங்க தான் இதை வந்து எழுதுனாங்க. இங்க உள்ள ஆரிய சாக்கள் தான் அதை எழுதுனாங்க. அல்லது முகலாயர்கள் எழுந்த நாட்டை ஆண்டாங்கல்ல, முகலாயர்கள் எழுந்த நாட்டை ஆண்ட நேரத்துல இந்த கிதாபுகள் எல்லாம் ஒரு இஸ்லாமிய நூல்களாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்பட்டது. இதெல்லாம் அவங்களுடைய மாணவர்களான சாபி மாமாவுடைய பேரால, ஹனபி மாமாவுங்க பேரால, அவருடைய மாணவர்கள் பேரால சில பேர் இந்த மாதிரி நூல்களை உண்டாக்கிறார்கள். நாங்கள் அபுகனிமா மதிக்கிறாளே, சாபியை மதிக்கிறாள் என்று முகலாயர்கள் காலத்துலதான் இந்த நூல்கள்லாம் மக்கள்கிட்ட மார்க்க நூல்களாக இருக்குது. அதுக்கு முன்னாடி வாழ்ந்த முஸ்லீம்கள் இந்த கிதாபை பார்த்தது கிடையாது. இந்த கிதாபுகள் அடிப்படையில் அவங்க வாழல. குரான் ஹதீஸை அவங்க தங்களுடைய ஒரு மாடலாக எடுத்துக்கொண்டார்கள். விவரம் தெரியாத மக்கள் வேண்டுமானால் பிரம்மதத்திலிருந்து காப்பி எடுத்துக் கொண்டு இஸ்லாத்தை கடைபிடிச்சாங்களே தவிர, விவரம் உள்ளவர்கள் குர்ஆன் ஹதீஸை தான் அணுகினார்கள். 4 இமாம்களும் குர்ஆன் ஹதீஸை தான் கடைபிடிக்க சொல்லி சொன்னார்கள். ஆனால் அந்த 4 இமாம்கள் பெயர்ல குர்ஆன் ஹதீஸை தூக்கி எறிந்துவிட்டு அவங்க பெயர்ல தனி மதத்தை உண்டாக்குறார்கள், தனி சட்ட நூலை உண்டாக்குறார்கள். அந்த நூல்கள் இருக்கிற சட்டங்களை நீங்க எடுத்துக்கொண்டாலும் கூட இதை வந்து இந்த இமாம் கண்டிப்பா சொல்லியிருக்க மாட்டாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியா நம்ம படிச்சாலே விளைக்கிற முடியும். இப்போ உதாரணத்துக்கு 1-2 சட்டங்களை சொல்வதாக இருந்தால், ஒரு ஆள் வந்து ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதாவது எதை வந்து அதிகமாக குடித்தால் போதை ஏற்படுமோ, அதிகமாக சாப்பிட்டால் போதை ஏற்படுமோ, அது கம்மியாகவும் சாப்பிடக்கூடாது. அதிகமாக சாப்பிட்ட ஒருத்தன் வந்து ஒரு 10 கிளாஸ் சாராயம் குடிக்கலாம், 10 கிளாஸ் அடித்த பிறகுதான் அவனுக்கு போதை ஏற்படுவீங்க. இது 1 கிளாஸாக தான் குடிக்கக்கூடாது என்று பெருமாள் சரணாவளி சொல்றோம். எதை அதிகமாக சாப்பிட்டால் போதை ஏற்படுமோ அந்த போதை வஸ்துவை ஒரு கிளாஸ் கூட செய்யக்கூடாது, சிறிதளவு கூட சாப்பிடக்கூடாது அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. இதுக்கு மாற்றமா மதுகப்பு எழுதி சொல்றாங்க, கம்மியா இருந்தா சாப்பிட்டுக்கலாம், அதிகமா இருந்தா வந்து போதை ஏற்படும் சொன்னா, அந்த போதை ஏற்பட அளவுக்கு 1 கிளாஸ்ல ஒருத்தர் போதை ஏறல, 2 கிளாஸ்ல போதை ஏற்படல, ஒரு 5 கிளாஸ் குடிக்கணும் அப்பவும் போதை ஏற்படல, அது பிரச்சனை இல்லை. போதை ஏற்பட்டால்தான் ஹராம் தவிர போதை ஏற்படலன்னு பிரச்சனை இல்லை அப்படின்னு சட்டம் எழுதிவிட்டு சொல்றாங்க. ஆனால் இது அவாம்கிட்ட சொல்லக்கூடாது. அப்ப ஆலிம்ஸை மட்டும் முடிச்சுக்கலாம், அவாம்கிட்ட பொதுமக்கள்கிட்ட சொல்லிடாதீங்க, ஏன்னா அவங்களுக்கு அளவு தெரியாதுல. ஆலிம் சாக்களா இருந்தா இமாம்கள் வந்து அளவு தெரியும் போல இருக்கு. அப்ப எவ்வளவு குடிச்சா போதை ஏற்படும்னு சொல்லி அளவு கரெக்டா அளவு வச்சு குடிக்கிற யாரு, அறிஞர்கள்னா அளவு வச்சு குடிப்பாங்க. பொதுமக்கள்கிட்ட சொல்லிவிட்டீர்கள், அளவு தெரியாம அதிகமாக குடிச்சு என்ன செய்யறது இப்படின்னு, கொஞ்சமா கஞ்சாடிக்கலாம், கொஞ்சமா சாதாரண குடிக்கலாம், போதைப் பொருளை கொஞ்சமா உபயோகிக்கலாம் என்று அந்த இமாம்கள் பெயர்ல இப்படி சட்டம் உண்டாக்கப்பட்டிருக்கு. இதை அந்த இமாம்கள் சொல்லியிருப்பாங்களா, ஏன் மதுகப்பு நாங்கள் விமர்சிக்கிறோம், மதுகப்புகள் என்பது குர்ஆன் ஹதீஸுக்கு எதிராக உருவாக்கப்பட்டிருக்கிறது, குர்ஆன் ஹதீஸை கேலி செய்யக்கூடிய வகையில உருவாக்கப்பட்டிருக்கிறது. குர்ஆன் ஹதீஸை தான் முஸ்லீம்கள் பின்பற்றணும், மதுகப்புகளை பின்பற்றக்கூடாது. அதே மாதிரி மதுகப்புல வந்து சட்டம் சொல்றாங்க, என்ன சட்டம் சொல்றாங்க, ஒரு பள்ளிவாசல ஒரு இமாமை சேர்க்கணும், இமாமை சேர்க்கிறாங்க, அதுக்கு தகுதி சொல்றாங்க. என்ன தகுதி, அவருடைய மனைவி அழகா இருக்கணும், மனைவி அழகா இருக்கிறதுக்கு இமாம் வந்து நல்ல இமாம் அவரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு என்னென்ன சம்மந்தம் இருக்கு அப்படின்னு கேட்டா அப்பதான் தப்பு பண்ண மாட்டாங்க. சில ஆலிம் சாக்களுக்கு முட்டு கொடுக்குறாங்க, இமாம் வந்து மனைவி அழகா இருக்கிறதுனா வேற பொம்பளை பார்க்க மாட்டாரு. அப்ப இமாமா சேர்க்கிறவர் நேரமா இருந்தா பண்ணிட்டு செய்யறது, இதனால இமாம்கள் இமாம்கள் எப்படிப்பட்ட தத்துவத்தை சொல்லிக்கலாம் தெரியுமா அப்படிங்கிறதுக்கு முட்டு கொடுக்குற வேற. அப்ப இமாம்கள் இதை அவமதிக்கிற செயல் இல்லையா, ஒரு இமாம பள்ளியில சேர்க்கிறாங்க இப்படித்தான் சாமி மதுரை பள்ளிவாசல் சேர்க்கப்படுதா
அபு கனிபாவை பின்பற்றக்கூடியவருடைய அந்த பள்ளிவாசலை இப்படி சேர்க்கப்படுதா? மனைவியை கொடுத்து பாட்டுங்க, எந்த இமாமுடைய மனைவி அழகா இருக்கிறாங்களோ அந்த இமாமை தான் தேர்ந்தெடுப்போம் அப்படி சொல்லு பார்ப்போம். அந்த மாதிரி மதுரை அப்படி தமிழ் இமாமுடைய மனைவி அழகா இருக்கணும், அவருடைய தலை பெருசா இருக்கணும் சொல்றாங்க. தலை தலையில உள்ள மேற்று மூளை பெருசா இருக்குன்னு சொன்னா பரவாயில்லைங்க, மூளை நிறைய இருக்கணும், விவர மூளால இருக்கணும், நிறைய குரானிச மறுபாடு பண்ணிருக்கணும், அது சொன்ன பரவாயில்லை, தலை பெருசா இருக்கணும். அப்ப டேப்ப வச்சு அறக்கணும் இமாமுங்களுக்கு செய்யணும், அந்த போட்டி ஆங்கிலகம் போட்டி வைத்து தலை பெருசா இருக்கலாம். அது மாதிரி அசுகர் உருவன் உறுப்பு சிறுசா இருக்க வேண்டும். ஒரு இமாமை வந்து தேர்ந்தெடுப்பாங்க செய்யணும், அவருடைய உறுப்பு எந்த உறுப்பு சொல்றாங்கன்னு தெரியல, உறுப்பு சிறுசா இருக்க வேண்டும் என்று இப்படி எல்லாம் சட்டம் சொல்றாங்களே. இதை அபு கனிபா சொல்லியிருப்பாரா? இதை சாமி இமாம் சொல்லியிருப்பாங்களா? ஒரு வீட்டுக்கு திருட போறாங்க, ரெண்டு பேரும் செய்யலாம் பிளான் பண்ணி திருட போறான், ஒருத்தன் வீட்டுக்குள்ள போயிட்டா ஒருத்தன் வெளியே நிற்கணும், வீட்டுக்குள்ள இருந்த வீட்டுக்குள்ள இருக்கிற பொருளை எல்லாம் தூக்கி ஒருத்தன் வெளியே போடுறான், வெளியே உள்ள பொருளை வெளியே நிற்கிற எடுத்து போயிடறான். இந்த ரெண்டு பேரும் திருடிங்க கிடையாது, மதுரை சட்டம் சொல்லுது. ஏன் உள்ள போனவன் வெறுங்கை வீசிட்டு போன, வெறுங்கை வீசிட்டு வந்தான், எதை எடுத்து வரல இல்லை, போன மாதிரி திரும்பி வந்துட்டான். அதே நேரத்தில் வெளியே நின்றவன் தெருவில் கலந்து தூக்கி போயிட்டான், இவனு திருடம் கிடையாது இப்படின்னு மதுரை சட்டம் சொல்லுது. இந்த சட்டத்தின் அடிப்படையில் ஒரு ஆயுஷா வீட்டுக்குள்ள நுழைந்து ஒரு ரெண்டு பேர் பிளான் பண்ணி இதே மாதிரி திருடி கொண்டு வந்தா போலீஸ் எதுவும் போக மாட்டாரா? ஜமாத்துல இதை கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாரா? அப்ப மதுகபு கிதாபுகள்ல இவங்க எழுதி வைத்திருக்கிற சட்டங்கள் இருக்குல்ல, ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல, அதை பல கட்டங்களை சொல்லி இருக்கிறோம். மதுகபு சட்டங்கள் பெரும்பாலான சட்டங்கள் அது வந்து குரானுக்கு முரணா இருக்கிறது 99% குரானுக்கு முரணா இருக்கிறது, ஹதீஸுக்கு முரணா இருக்கிறது. மதுகபுகளுக்கும் இமாம்களுக்கும் சம்பந்தம் கிடையாது, மதுகபுகள் உள்ள மதுகபுடைய அறிஞர்களுக்கும் மதுகபு கிதாபுகளுக்கும் சம்பந்தம் கிடையாது என்பதற்கு நம்ம மதுகபு நூல்கள் இருந்து நிறைய சட்டங்களை சொல்லணும்னா அது சம்பந்தமாக இஸ்லாத்தின் பார்வையில் மதுகபுகள் என்ற தலைப்புல ஒரு நூலை வெளியிட்டிருக்கும், எப்படி எல்லாம் மதுகபுகள் குரானுக்கு எதிராக உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று அதுல எழுதியிருக்கணும். அதை விரிவான செய்ய அதுல பாத்துக்கிருங்க. இப்ப நம்ம முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் கேட்டா, இந்த மதுகபுல வந்து எல்லா பிரச்சனைகளும் தீர்வு இருக்கு அப்படிங்கிறாங்க. மதுகபு இல்லாமல் எப்படி மார்க்க சட்டம் சொல்றது? மதுகபு அறிஞர்கள் அப்படி வந்து குரானை கரைத்து கொடுத்து சட்டத்தை உண்டாக்கி வைத்திருக்கிறார்கள் அப்படின்னா அதனாலதான் எழுதி வச்சிருக்கிறாங்க. சிறுமியை வந்து கற்பழித்தால் தண்டனை கிடையாது, மன்னர் வந்து இந்த மாதிரி விபச்சாரம் செய்தால் அவருக்கு தண்டனை கிடையாது. என்ன தப்பு செஞ்சாலும் சரி, ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தில் இருக்கிற ஒரு மன்னர் முஸ்லீம் மன்னர் இருப்பாரையானால் அவருக்கு கத்து தண்டனை கிடையாதுன்னா குரானை கரைச்சு குடிச்சு உருவாக்கப்படுது. இந்த மாதிரி குரானைக்கு முறைன்னா நிறைய சட்டங்கள் இருக்கிறது. ஆனா இப்படி சொல்றாங்கல்ல, மதுகபு தான் எல்லா விதமான சட்டங்களுக்கு தீர்வு சொல்லுது அப்படி கிடையாது. திருமறை குரானும் நபியல்லாஹுடைய போதனைகளும் மட்டும்தான் கியாமத்தால் வரைக்கும் ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்குமே தீர்வு சொல்லக்கூடிய வகையில் இருக்கிறது. ஏன் அல்லாஹ்வுக்கு தெரியும் பின்னாடி என்னவெல்லாம் பிரச்சனைகள் ஏற்படும் என்று, என்ன என்ன நவீன பிரச்சனைகள் ஏற்படும் என்று அல்லாஹ்வுக்கு தெரியும். அல்லாஹ்வுடைய வேதத்துல அதையெல்லாம் சொல்லி தந்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் மூலமாக பல நவீன பிரச்சனைகளுக்கு நமக்கு வழிகாட்டிருக்கிறான். ஆனால் மதுகபு அறிஞர்களை பொறுத்தவரைக்கும், மதுகபு அறிஞர்கள் மட்டும் இல்லை, எந்த காலத்துல வாழ்ந்தவனா இருந்தாலும் சகாபாக்களா இருந்தாலும் தாபீனா இருந்தாலும் தப தபீனா இருந்தாலும் நமக்கு முன்னாடி வாழ்ந்த எந்த அறிஞர்களா இருந்தாலும் அவங்க காலத்துல ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு தான் தீர்வு சொல்லியிருப்பாங்களே தவிர பின்னாடி ஏற்படுற பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு சொல்லியிருப்பாங்களா? அதெல்லாம் உங்க கற்பனையில வந்திருக்குமா? இப்ப உதாரணத்துக்கு சில சட்டங்களை சொன்ன, மதுகபு இல்லாமல் மார்க்கத்தை வழங்க முடியாதுங்கிறாங்கல்ல, மதுகபு அறிஞர்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டாங்கன்னு சொல்றாங்கல்ல. இப்ப நம்ம கேட்கக்கூடிய சட்டங்களுக்கெல்லாம் மதுகபு கிதாபுகள் என்று பரிசு சொல்ல முடியுமா? இப்ப உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வதா இருந்தா, வெளிநாடுகள் எல்லாம் இந்த கோழி அறுக்கிறாங்கல்ல, கோழி ஆடு மாடுகள் அறுக்கிறாங்க, இதையெல்லாம் வந்து பெரிய பெரிய கம்பெனிகள்ல அதுக்குண்டு சில கருவிகள் கில்லட் கருவிகள் வைத்திருக்கிறார்கள். நம்ம ஆடு மாடு கோழி அறுக்கும் போது செய்வோம், கத்தியை வைத்துக்கொண்டு பிஸ்மில்லா எல்லாம் கொஞ்சம் சொல்லி அறுப்போம். ஆனால் கில்லட்டு கருவியில் அறுக்கிறதுக்குண்ட உள்ள குள்றதுக்குண்ட உள்ள அந்த கருவியை மிஷினை வைத்துக்கொண்டு அவங்க பிஸ்மில்லா சொல்லிதான் செய்வாங்க, அந்த கருவியை ஏற்றுவார்கள். இந்த மாதிரி கில்லட்டு கருவியால் அறுக்கப்பட்ட அந்த பிராணியை சாப்பிடலாமா? இப்படி கில்லட்டு கருவியால் அந்த பிராணியை அறுக்கலாமா அப்படின்னு மதுகபு கிதாபுகள் இருந்து மதுகபு அறிஞர்கள்ட்ட இருந்து நம்ம கேள்வி எழுப்புமே ஆனால் இந்த பிரச்சனையை அவங்க தீர்வு சொல்லியிருப்பாங்களா அப்படின்னா என்னென்ன அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காரு. கில்லட்டு கருவி அப்படின்னா என்ன? அதை எப்படி கத்தி வச்சுன்னா இருப்பாங்க, அறுவல் வச்சுன்னு வெட்டுவாங்க, இப்படிதான் தெரியுமா தவிர, இந்த மாதிரி நவீன காலத்தில் நம்ம பயன்படுத்தக்கூடிய வசதிகள் இமாமுகள் காலத்தில் இருந்ததா? அப்ப இதுல அறுக்கப்பட்டு சாப்பிடலாமாங்கிற கேள்விக்கு மதுகபு கிதாபுகள் இருந்து எந்த அறிஞர் பதில் சொல்ல முடியாது. அதே மாதிரி சில பேர் என்ன செய்யறான், இன்னைக்கு கோமா ஸ்டேஜில் போயிடறான்னு வைக்க விட்டேன், இந்த கோமா ஸ்டேஜில் போனவனுடைய அந்த இருதயத்தை எடுத்து அதை இன்னொரு ஆளுக்கு சேர்க்கை முறையில அந்த இருதயத்தை பொறுத்துக்கிறார்கள். இருதய மாற்று அறுவை சிகிச்சை சொல்றாங்கல்ல, இருதயத்தை வந்து டிரான்ஸ்பர் பண்றான்,
இந்த மாதிரி டிரான்ஸ்பர் பண்றாங்க. இன்னொருத்தனுடைய இதயத்தை, கோமா ஸ்டேஜில் இருக்கிறவருடைய இதயத்தை எடுத்து இன்னொரு ஆளுக்கு கொடுத்துறோம். இவன் வந்து கோமா ஸ்டேஜில் இருக்கிறான், மூளை செத்து போச்சு, அவளை மனுஷன் இல்லைங்கிறான். அது ஒரு மனுஷனா இல்லாமல் இருப்பான். 4 மாதம் பிள்ளைக்கு வந்து மனித உயிர் வந்திருக்காரு, அப்போ அதை வந்து சாவடிக்கலாமா? அதை சாவடிக்க கூடாதுதான். 4 மாதம் கரும்பு வந்து சாவடிக்க கூடாதுதான். அது உயிர் தானே, உயிர் இருக்கிறாங்க, வளர்ச்சி அடைஞ்சிட்டே இருக்குது. 4 மாதம் கரும்பு கொள்ளக்கூடாதுன்னா எப்படி ஒரு மனுஷனுடைய மூளை செத்ததை வைத்து அதை எப்படி ஒரு மனுஷனை வந்து கொள்றது? இவனுக்கு எப்படி மூளை இருக்காது? 4 மாதம் பிள்ளைக்கு எப்படி வளர்ச்சி இருக்காது? மூளையில வளர்ச்சி இருக்காதுல்ல? ஒருத்தர் மெண்டலா இருக்கிற பைத்தியமா இருக்கிறான். பைத்தியமா இருக்கிறவருடைய அந்த இதயத்தை எடுத்து இன்னொரு ஆளுக்கு வந்து பொருத்தலாமா? அந்த மாதிரி பொருத்தக்கூடாது. அது எப்படி உயிரோட வாழக்கூடிய ஒரு மனுஷனை எப்படி சாப்பிடிக்கிறது? ஒரு பைத்தியக்காரன் எப்படி அப்படிதான் மூளை செத்தவனுடைய கோமா ஸ்டேஜுக்கு போனவருடைய இதயம் அவன் மனுஷன் அவனுடைய மூளை செத்துருக்கிறத தவிர அவன் ஆறு உயிரோடு தான் இருக்கிறான். இவனுடைய இதயத்தை உடல்தானங்கிற பேர உடல்தானம் பண்ணி போயிடுறாங்க. இவனை உயிரோடு சாவடிக்கிறாங்க. இதயத்தை எடுத்து அந்த இதயத்தை அடுத்தாளுக்கு கொடுத்துறாங்களே, இந்த மாதிரி ஒருத்தருடைய இதயத்தை எடுத்து இன்னொரு ஆளுக்கு கொடுத்துறாமா? இது மார்க்கத்தில் கூடுமா கூடாதா? கூடாது நம்ம தேடி பார்த்தால் இது கூடாது விடைய சொல்லிடலாம். ஹரிசில இருந்து கூடாதுன்னு சொல்லிடலாம். இது மதுரபு கிதாபுகள்ல இந்த மாதிரி ஒருத்தருடைய இதயத்தை எடுத்து இன்னொருத்தர் பொருத்தலாமா? அது கூடுமா கூடாதுன்னு கேட்டா மதுகபு அறிஞர்கள் ஏதாவது ஒரு இடத்துல போய் சொல்லிக்கிறாங்களா? மதுகபுல எல்லா பிரச்சனைக்கும் தீர்ப்பு இருக்கிறாங்கல்ல, இந்த ஒரு பிரச்சனைக்கு மதுகபு அறிஞர்கள் என்ன தீர்ப்பு சொல்லிடுறாங்க? இன்றைய கால அறிஞர்கள் குரானை ஆய்வு செய்து அதிசய ஆய்வு செய்து நம்ம தீர்ப்பு சொல்ல முடியும். மதுகபு அறிஞர்கள் இதற்கு தீர்வு சொல்லிடுறாங்களா? மதுகபு ஆதரிக்கக்கூடிய இமாமங்கள் என்ன செய்யணும்? இதுக்கு பதில் சொல்லணும். அதே மாதிரி இன்னைக்கு என்ன செய்யறாங்க? ஒரு மனிதன் இறந்து போன பிறகு அவனுடைய கண்ணு மாத்திரம் உயிரோட இருக்கிற ஒரு 5 மணி நேரம் கண்ணு மட்டும் உயிரோட இருக்கிறது. இந்த கண்ணை வந்து என்ன செய்யறான்? இன்னொரு ஆளுக்கு தேவைப்படும். ஒரு காலத்துல ஒருத்தருடைய கண்ணை எடுத்து இன்னொருத்தனுக்கு பொருத்துவான். அப்படி எல்லாம் ஒரு மாற்றங்கள் ஏற்படும். நல்லா விளங்கி என்னவோ அதை வந்து கண்ணை மட்டும் இப்படி உயிரோட வச்சுக்கலாம் கொஞ்ச நேரத்துக்கு. இந்த கண்ணை எடுத்து இன்னொருத்தருக்கு இப்ப தானம் பண்ணுறாரு. அந்த கண்ணை சிதைக்க கூட இல்லை. அப்படியே தான் ஒருத்தன் இருக்கிற கண்ணு வேற ஒரு ஆளுக்கு அது பயன்படுது. இது குரானேஸ்வரர் கண்டானம் செய்யலாமான்னு கேட்டா அதுக்கு குரானேஸ்வரர் நம்ம ஆய்வு செய்து பதில் சொல்ல முடியும். கண்டானம் செய்யலாமா? அல்லது கிட்னியை வந்து தானம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டா இன்றைய அறிஞர்கள் என்ன செய்யலாம்? குரானை படித்து ஹதீஸை படித்து இதற்கு பதில் சொல்ல முடியும். 4 மதுகபுகள்ல எந்த மதுகபு அறிஞராவது கண்டானம் செய்யலாம் அல்ல செய்யக்கூடாது, கிட்னி தானம் செய்யலாம் அல்ல செய்யக்கூடாது அப்படின்னு தீர்ப்பு சொல்லிக்கிறாங்களா? எடுத்துக்காட்டுங்க. மதுகபு கிதாபுகள் இருந்து எடுத்துக்காட்டுங்க. எல்லா கேள்விக்கும் ஆன்சர் இருக்குது. மதுகபு அறிஞர்கள் முன்னாடியே சொல்லிட்டு போயிட்டாங்கன்னா நவீன காலத்துல ஏற்படுற பிரச்சனை பத்தி அவங்களுக்கு எப்படி தெரியும்? இந்த மாதிரி ஒரு கற்பனையாக பண்ணியிருப்பாங்களா? கிட்னி எப்படி தானம் பண்றது அதெல்லாம் அவங்க தெரியுமா? ரத்த தானம் செய்யறாங்கல்ல, ஒரு ஆளுடைய ரத்தத்தை அவருடைய உடல்ல இருந்து வெளியேற்ற முடியும் அந்த காலத்துல. இப்ப வந்து ஒரு ஆளுடைய உடல்ல இருக்கிற ரத்தத்தை எடுத்து வேற ஒரு ஆளுக்கு செலுத்துறாங்களே, இந்த மாதிரி ரத்த தானம் செய்யலாமா அப்படின்னு கேட்டா மதுகபு கிதாபுகள் தீர்வு இருக்குமா? தீர்வு இருக்கவே செய்யாது. அவங்க மதுகபு கிதாபுகள் அவ்வளவே புரட்டாலும் இது நேரடியாக என்ன செய்யாது? இதுக்கு தீர்வே இருக்காது. அப்ப அப்புறம் என்ன மதுகபு இல்லாம சொல்லப்பட்டிருக்குது? நீங்க ஆய்வு செய்யக்கூடாது. என்ன சொல்றாங்க? குரான விஷயம் நீங்களும் ஆய்வு செய்வீங்களா? ஆய்வு செய்த அறிஞர்கள் முன்னாடியே சட்டங்களை வழங்கியிருந்தார்கள். அதுல இருந்தா தீர்ப்பு சொல்லணும். கல்யாணமா இருந்தாலும், துணையா இருந்தாலும், மூம்பா இருந்தாலும், விவாகரத்தா இருந்தாலும் மதுகபு கிதாபுல என்ன இருக்குதோ எப்படி கொண்டாட தூங்குறது? மதுகபு கிதாபுல பாருங்க, குரானே சபக்காதீங்க. எப்படி கல்யாணம் பண்றது? மதுகபு பாருங்க, குரானே சபக்காதீங்க இப்படின்னு சொல்றாங்களே. அப்ப மதுகபை வந்து கண்ணை மூடி பின்பற்றணும்னு சொல்லக்கூடிய இவர்கள் மதுகபுல இதுக்கெல்லாம் பதில் சொல்லணுமா இல்லையா? இந்த கேள்விக்கு எல்லாம் ஒருத்தர் குரானேசை படித்து அவனாக விளங்கி கொள்ள முடியும் பதில. மதுகபு அறிஞர்கள் இதுக்கு பதில் சொல்லிருக்கிறாங்களா? அதே மாதிரி பார்த்தாலும் செய்யறாங்க. இன்னைக்கு கிட்னியை விற்கலாம். ஒருத்தன் கிட்னியை செய்யலாம், இன்னொரு ஆளுக்கு விற்கலாம். அதே மாதிரி ரத்தத்தை விற்கலாம். இந்த மாதிரி கிட்னியை விற்கலாமா? ரத்தத்தை விற்கலாமா? குரானேசர் தேடி பார்த்தால் விற்கலாம்னு மட்டும் செய்யலாம். அந்த கிட்னி ரத்த பந்த உறவுகளாக இருந்தால் தான் கிட்னி செட் ஆகும். பெரும்பாலும் அடுத்தவருடைய கிட்னியெல்லாம் ஒருத்தர் செட் ஆகாது. ஆனால் ஒரு எந்த பொருளை நம்ம தர்மம் செய்யலாமோ அந்த பொருளை விற்கவும் செய்யலாம். ஒரு பொருளை தர்மமாக கொடுக்கலாம் என்றால் அதை நம்ம விற்கவும் செய்யலாம். இதை மார்க்கம் சொல்லக்கூடிய அளவுகள், குரானை சொல்லக்கூடிய அளவுகள். ஆனால் அல்லாஹ் தந்திருக்கிற ஒரு பாக்கியமாக தந்திருக்கிற ஒரு பொருளை நம்ம விற்காம பாதுகாத்துக்கிட்டாலும் யாருக்காவது உதவும். ஆனால் அப்படி விற்கலாமா? ஒரு தர்மம் செய்யக்கூடிய பொருளை விற்கலாமான்னு கேட்டால் விற்கலாம் என்று குரானை சொல்ல நம்ம படித்தல செய்யலாம், அதை வெளிக்கு கொள்ளலாம். ஆனால் இதுக்கு மதுகபு கிதாபுகள் இருந்து பதில் சொல்ல முடியுமா? அறிஞர்கள் சாபியமாமோ அவகணிப்பாவோ கிட்னியை வந்து விற்கலாமா? ரத்தத்தை விற்கலாமா? அதுக்கு பதில கேட்டு பாருங்க. சாமி மாமன் சொல்றாரு, அபுகடிப்பா என்ன சொல்றாரு அப்படி ஒன்று அவருக்கு தெரியாது. அதே மாதிரி ஃப்ரீ கால் பேசுறாங்க, வெளிநாடுகள் இருந்து செய்யறாங்க. இதெல்லாம் நவீன காலத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள். இதற்கு அந்தந்த காலத்தில் உள்ள அறிஞர்கள் குரானை செய்வதை தேடி பார்ப்பார்களே. ஆனால் எல்லா கேள்விகளுக்கும் ஆன்சர் இருக்கிறது. மதுகபு அறிஞர்கள் இருக்கிற ஆன்சர் சொல்லலை.
அபிரகு மதுகபு மதுகபுக்கு தேவைங்கிற மதுகபு இல்லாமல் மார்க்கத்தை விளங்க முடியாதுங்கிறாங்களே. இப்ப நம்ம எத்தனை விஷயங்கள் அப்படி விளங்குறோம், குரானிஸ படிச்சு விளங்குறவங்க ஃப்ரீ கால் பேசுறாங்க, வெளிநாடுகள் இருந்து ஃப்ரீ கால் பேசுறாங்க, வாட்ஸ்அப் மூலமா பேசுகிறார்கள், ஸ்கைப் மூலமாக பேசுகிறார்கள். இதையெல்லாம் சில நாடுகள் தடுத்து வைத்திருக்கிறது. பண்ணக்கூடாது, ஏன் பண்ணக்கூடாது? நிறைய அதுக்கு என்ன செய்யலாம், செல்போன் நிறுவனங்கள்லாம் வச்சிருக்கலாம். அப்போ அவங்களாம் செய்யலாம், நிறைய அந்த தொலை தொடர்பு நிறுவனங்கள்லாம் அவங்களாம் சண்டைக்கு வர்றோம். எங்களுடைய நாங்கள் சம்பாதிக்க முடியல, இவர்கள் ஸ்கைப்பில் வாட்ஸ்அப்பில் ஈஸியாக பேசி போடுறாங்க, எவ்வளோ எங்களுடைய காரணமாக ரீசார்ஜ் பண்ண மாட்டேங்கிறோம் அப்படின்னு சண்டைக்கு வரணும். சில நாடுகள் இந்த ஃப்ரீ கால் முறையெல்லாம் தடுத்து வைத்திருக்கிறார்கள். ஃப்ரீ கால் முறையில் பேசலாமா அப்படி பாட்டு கேட்டு சொல்லுங்களேன். சாபி மாமுடைய கிதாபில் இருந்து இந்த மாதிரி ஸ்கைப்பில் பேசலாமா? ஒரு அரசாங்கம் தடை செய்திருக்கிற நேரத்தில் ஃப்ரீ கால் ஒன்று வாங்கி அந்த மூலமாக பேசலாமா அப்படின்னு கேட்டு பாருங்க பதில் வருமா? மதுகபு கிதாபுகள் இதற்கு பதிலே காட்ட முடியாது. குரான் ஹதீஸ்ல எல்லா பிரச்சனைகளும் பதில் இருக்குது. குரான் ஹதீஸ் தான் முஸ்லீம்கள் பின்பற்றணும். தவிர மதுகபை பின்பற்றினால் நிறைய கேள்விகளுக்கு நிறைய கேள்வி. மதுகபு கிதாபுகளே குரான் ஹதீஸுக்கு முன்னதாக இருக்கிறது. ஆனால் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு சொல்லிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அது புயங்கிறத சொல்கிறது தான் இவ்வளவு தூரம். அதே மாதிரி வந்து இன்னைக்கு என்ன செய்யறான், ஒரு மனிதனுடைய ஒரு மனிதனுக்கு குழந்தை வந்து உருவாகலை, அது அவனுடைய அந்த மனைவிட்டு அந்த குழந்தை உருவாகக்கூடிய தன்மை இல்லை. இதை என்ன செய்யறாங்கன்னா அவனுடைய மனைவினுடைய கருவையும் கணவனுடைய அந்த உயிரணுவை எடுத்து, மனைவினுடைய சிறை முட்டையும் கணவனுடைய உயிரணுவை எடுத்து வெளியே வைத்து வளர்க்கிறார்கள். அதை வந்து வெளியே வைத்து வளர்த்துன்னு செய்யறாங்க, அதுக்கப்புறம் கருவுக்குள்ள செலுத்துகிறார்கள். இந்த மாதிரி வந்து செயற்கை முறையில ஒரு கருத்தரிக்க வைக்கிறாங்களே, இது கூடுமா அப்படின்னு மதுகபு கிதாபுல இருந்து கேட்டா மதுகபு அறிஞர்கள் இதுக்கு பதில் சொல்லியிருப்பாங்களா? அபு கலீபாவுக்கு இதை பத்தி ஏதாவது தெரியுமா? சாபி மாமுக்கு இதை பத்தி ஏதாவது தெரியுமா? எந்த அறிஞருக்காக கடந்த காலத்துல வாழ்ந்த எந்த அறிஞராவது இதுக்கு பதில் சொல்லியிருப்பாங்களா? அந்த மாதிரி கணவனுடைய அந்த உயிரணுவையும் மனைவியினுடைய சிறை முட்டை எடுத்து இன்னொரு பெண்ணை ரெண்டை இறைச்சி செய்யறாங்கன்னா வேற ஒரு பெண்ணு பிடிக்கிறாங்க, வாடகத்தாயின்னு பிடித்து அவள்கிட்ட வச்சு வளர்க்குறாங்க. இந்த ஹிந்தி நடிகர் அமீர் கான் கூட அந்த மாதிரி செஞ்சாரு, ஒரு பிள்ளை பெற்று எடுத்தார். இப்ப வாடகத்தாய் மனைவி இவர் பிள்ளை பெற்று எடுத்தாண்டா அழகு போயிடும், அவருடைய இளமை போயிரு. இதுக்காக என்ன செய்யறாங்க, வாடகத்தாயின் ஒரு பொம்பளையை பிடிச்சி அவளுக்கு சம்பளத்தை கொடுத்து பிள்ளை எஜமானியை பெற்றெடுக்கிறார். ரசுல்லா கூட சொல்றாங்க, கேமத்தினால் வரக்கூடிய நேரத்துல ஒரு பெண் தன்னுடைய எஜமானியை பெற்றெடுப்பான்னு சொன்னாங்க. அன்தலிதல் அமத்து ரப்பத்தகா அப்படின்னு சொன்னாங்களே, இன்னைக்கு கண் கூட பார்க்கணும். அந்த எஜமான் வந்து இவளுக்கு சம்பளம் எஜமானுடைய தகப்பனர்கள் செய்யறாரு, தாயார் வந்து சம்பளம் கொடுக்குறாங்க. அதாவது ஒரு வேலைக்காரியை ஒருத்திருக்கிறா, அவள்கிட்ட இருந்து செய்யறாங்க, அவளுக்கு சம்பளத்தை கொடுத்து இவங்களுடைய பிள்ளையை அவள்கிட்ட வளர்க்கிறார்கள், அவள் மூலமாக உருவாக்குறார்கள். இந்த வாடகை தாய் முறை குடும்பா கூடாதா? அபுகணி மாமன் வந்து பதில் சொல்லுங்க, சாபி மாமுடைய கித்தாப் வந்து பதில் சொல்லுங்க, மதுரை போய் நியாயப்படுத்தக்கூடிய அறிஞர் பெருமக்கள் இதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியுமா? குரான் ஹதீஸ்ல இதெல்லாம் கூடாது என்று சொல்லி குரான் ஹதீஸ்ல நம்மால் பதில் சொல்ல முடியும். இன்றைய அறிஞர்கள் குரான் ஹதீஸை பார்த்து பதில் சொல்ல முடியும். மதுகபு கிதாபுகள் இதுக்கு எந்த அறிஞர் தீர்வு சொல்லல. ஏன் இது அந்த பிரச்சனையில் அவங்க காலத்தில் ஏற்படவே இல்லை. அந்த குரான் ஹதீஸை பொறுத்த வரைக்கும் கியாமத் நாள் வரைக்கும் ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லக்கூடிய வகையில் இருக்கிறது. அதே மாதிரி இன்னைக்கு மனுஷன் செய்யறன்னா ஒரு மனுஷன் மாதிரியே இன்னொரு மனுஷனை ஜெராக்ஸ் எடுக்கலாம். நகல் மனிதன் மரபணு மூலமாக ஒரு மனிதனுடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த மரபணுக்கள், உடல் முழுக்க நிறைய மரபணுக்கள் இருக்கிறது, அந்த மரபணுக்களை எடுத்து ஒரு மனுஷன் மாதிரியே ஒரு மனுஷன் உண்டாக்குறாங்க. அது குழந்தையாக தான் இருக்கு, அந்த குழந்தை உருவமாக தான் இருக்கு. 20 வயசு பையன்ட்ட என்ன இருக்குமோ, 20 வயசு ஆகிட்டு இருந்து மரபணு எடுத்தா 20 வயசுக்காரன் என்ன இருக்குமோ அதுதான் அந்த பிள்ளைகிட்ட அது பேசும். ஈசா நபி கூட பேசுறாங்கல்ல, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மகன் வந்து மரியம் அலைஹிஸ்ஸலாம் மாதிரியே பேசினார்கள் என்று குரான் சொல்லுது. இப்படியெல்லாம் குழந்தையை உண்டாக்க முடியும் என்று குரான் அன்னைக்கு என்ன செய்யுது, அறிவுபூர்வமாக இதை சொல்லுது. இது ஆச்சரியப்படுற விஷயம்லாம் இல்லை. மரபணு மூலமா குழந்தை உருவாக்கப்படுமையானால் அந்த மாதிரி ஒரு 20 வயசு ஆறு மாதிரியே அந்த குழந்தை 2 வயசு பிள்ளை பேசு. இது குரான் அவங்க சொல்லக்கூடிய உண்மை. இந்த மாதிரி ஆனால் இது கூடுமா கூடாதுன்னு கேட்டால் இதில் நிறைய பாதிப்புகள் இருக்குது. அல்லாஹ் வந்து ஒரு காரியத்தை நிறைவேற்றணுங்கிறக்காக வேண்டி மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை வந்து உண்மையான அவங்க வந்து ஒழுக்கமான ஆண்டு சொல்றதுக்காக வேண்டி இந்த குழந்தை பேச வச்சான். அது அவருடைய அற்புதத்தை நடந்தது. இது நம்ப முடியாதா, இது கதையா பொய்யா இது, அதெல்லாம் முடியும் என்று இன்றைக்கு மரபணு சோதனையில மனுஷன் செய்ய கண்டுபிடிச்சிட்டான். ஆனால் இதுல நிறைய கேடுகள் ஏற்படுது. ஒரு மனுஷன் மாதிரி இன்னொரு மனுஷன் உண்டாக்கினால் அதுல நிறைய பிரச்சனைகள் ஏற்படுது என்று அதை இன்னைக்கு தடைப்படி வச்சிருக்கலாம். உலகம் முழுக்க அது தடை செய்யப்பட்டிருக்குது. ஒரு ஆட்டை மாதிரி ஒரு ஆடை உண்டாக்கலாம், ஒரு மாட்டை மாதிரி ஒரு மாட்டை உண்டாக்கலாம், ஆனால் ஒரு மனுஷன் மாதிரி மனுஷன் உண்டாக்க கூடாது, உண்டாக்க முடியும் என்ற விஞ்ஞானம் சொன்னாலும் கூட அப்படி உண்டாக்கினால் நிறைய பாதிப்புகள் ஏற்படுது என்று இன்றைக்கு உலக நாடுகள் முழுக்க இதை தடைப்படி வச்சிருக்கலாம்.
இந்த மாதிரி ஒரு மரபணு மூலமாக ஒரு மனிதனை உருவாக்கலாமா? மதுகப்ப அறிஞர்களுக்கு படிச்சு கொடுக்குறாங்களா? அபுகடி பாட்டு கேட்ட அப்படின்னு மரபணு அப்படின்னா என்ன? அன்னை என்ன மரபணுனா என்ன? என் பதவி இல்லையா? சாபி மாமுக்கு என்ன படிச்சு கொடுத்தாரு? சாபி மதுகப்பை நியாயப்படுத்தக்கூடிய அறிஞர்கள் சாபி மாமுடைய கிதாபில் எடுத்துக்காட்டுறமா இல்லையா? கேமத்து நாள் வரைக்கும் எடுத்துக்காட்ட முடியாது. அதே மாதிரி என்ன செய்யறாங்க? இன்னைக்கு வந்து துருவ பிரதேசங்கள்ல பல பல பேர் துருவ பிரதேசங்கள்ல வாழ்றாங்க. துருவ பிரதேசம்னா உங்களுக்கு 6 மாசம் இரவே இருக்காது, சூரியன் வராது. சூரியன் எல்லா காலத்திலும் சூரியன் இருக்கு. அந்த மாதிரி வந்து சூரியன் வராத நாட்கள் ஒரு இரவாகவே இருக்கிற 6 மாசம் அப்படி இருக்கும். 6 மாசம் வந்து பகலாக இருக்கும், இரவு வரவே செய்யாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய துருவ பிரதேசங்கள் 6 மாசம் இரவாகவும் 6 மாசம் பகலாகவும் இருக்கக்கூடிய அந்த நாட்கள்ல அந்த மாதங்கள்ல 5 வேளை துருவம் எப்படி துழுவுறது? இரவு பகல்னு வந்தாதான் இரவுல மகரிபிஷா துழுவோம், பஜர் துழுவோம். காலையில வந்து சுருவுல நுகரசரணம் செய்வோம், பகல துழுவோம். ஆனால் துருவ பிரதேசங்கள் எப்படி துழுவுறது? அபு கனிஃபா இமாம் என்ன தீர்வு சொல்லிருக்கிறாரு? ஷாபி இமாம் என்ன தீர்வு சொல்லிருக்கிறாரு? மதுஹபு அறிஞர்கள் காட்டணுமா இல்லையா? எதுக்காக இதை கேட்கிறோம்னா, குர்ஆன் இஸ்ரேல் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு இருக்கிறது. கியாமத் நாள் வரைக்கும் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் எல்லா பிரச்சனைகளுக்கும் குர்ஆனை படித்திரமனை செய்ய முடியும், தீர்வை சொல்ல முடியும். இப்படி நிறைய பிரச்சனைகளை சொல்லிட்டு போகலாம். ஆனால் இந்த மதுஹபுகளால் மதுஹபுகள்ல எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இருக்கு சொல்றாங்கல்ல. இப்ப நான் கேட்ட இன்னும் கேட்காத எத்தனை கேள்விகள் இருக்கிறது. இதுல எந்த ஒண்ணுக்கும் நவீன காலத்துல ஏற்படக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதுக்கு மதுஹபு அறிஞர்கள் தீர்வு இருக்காது. அப்ப குர்ஆன் ஹதீஸ் தான் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு சொல்லும். அல்லாஹ் அர்த்தம் கேட்கிறேன், அப்ப ஹுக்கும் ஜாயிலியத்தை போகணும். அமைய புத்தகை கைரல் இஸ்லாமி பல யுக்குபலமிடும். இஸ்லாம் அல்லாத வேற ஒன்றை நீங்கள் நாடினீர்களானால் அது உங்கள்கிட்ட வந்து ஏற்கப்படாது. அல்லாஹ் சொன்னதை நீங்க கடைபிடிச்சாக்க அது ஏற்கப்படும். அல்லாட்ட அல்லாவுடைய தூதர் சொன்னதை கடைபிடிச்சாலும் அல்லாட்ட ஏற்கப்படும். நீங்கள் மதுரப்பு அடிப்படையில் உங்களுடைய வணக்க வழிபாடுகளை அமைத்துக் கொண்டால், உங்களுடைய தலாக்கை அமைத்துக் கொண்டால், திருமணத்தை அமைத்துக் கொண்டால் அதெல்லாம் அல்லாட்ட செல்லுபடியாகாது. இப்படின்னு குர்ஆனையும் நபி வழியை மட்டும்தான் கடைபிடிக்கும். நல்லா சொல்றேன், நபி அல்லாஹும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வழியை மட்டும்தான் பின்பற்றணும். மதுஹபுகள் நமக்கு தேவையில்லை, மதுஹபுகள் குர்ஆனுக்கு எதிராக இருக்கிறது என்பதை முஸ்லிம்கள் விளங்கி இந்த மதுஹபிலிருந்து விலகி வரும். இந்த மதுஹபு தான் குர்ஆன் பக்கம் நம்மளை வருவதை விட்டு தடுக்கிறது. எத்தனை ஹதீஸ்களை மக்கள்கிட்ட சொல்லும் பொழுது ஏன் ஏத்துக்கிற மறுக்கிறாங்க? வேறலா சீக்கிரண்டு அது ஹதீஸ்ல இருக்குது. சகர நேரத்தில் பாங்க சொல்றது ஹதீஸ்ல இருக்கிறது. ரமலான்ல எத்தனை காத்தான சொல்ல தூங்குறாங்கன்னு ஹதீஸ்ல இருக்கிறது. ஆனால் இதை ஏத்துக்கிற எதுக்கு மறுக்கிறாங்கன்னா, மதுஹபுல வேற மாதிரி இருக்குது. ஷாபிமா வந்து வேற மாதிரி தூங்குறாரு. ஷாபிமாவுடைய கித்தாபில் வேற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது என்று ஹதீசுகள் ஆதரப்பூர்வமாக இருந்தாலும், ரசூல்லா வழி வேணாம், மதுரபு வழி வேணும்னு மதுரபு நம்மளை நபி வழியை விட்டு நம்மளை தூரமாக்கிடுச்சு. நபி வழி தேவையில்லை, மதுரபு வழி போதும் அப்படிங்கிற அளவுக்கு நம்மளை ஆக்கிடுச்சு. இது மறுமையில் மிகப்பெரிய ஒரு தோல்வியை ஏற்படுத்தும். அதனால மாநபி வழி மட்டும் போதும், மதுரபு வழி நமக்கு வேணாம், மதுரபு வழியை தூக்கி எறியணும் என்பதை முஸ்லிம்கள் விளங்கி முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாத்திரம் பின்பற்றக்கூடியவர்களாக மாற வேண்டும் என்று கூறி இந்த முதல் உரையை நிறைவு செய்கிறேன்.